நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இது நம்மளுடைய சரியா தவிர வீடியோ தொகுப்பு. தொகுப்புல வழக்கம் போல சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகக்கூடிய ஒரு சம்பவத்தையோ அல்லது நிகழ்ச்சியோ எடுத்து அதுல இருக்க விஷயம் உண்மையா பொய்யான்னு அலசி அரைஞ்சு உங்களுக்கு கொடுக்க போறோம். அப்படி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா 1 நிமிஷமும் 29 செகண்டும் ஓடுதுங்க. அந்த வீடியோல என்ன போட்டிருக்காங்கன்னா, காவேரி பைப்லைன் வந்து உடஞ்சிருச்சு வெடிச்சிருச்சு, அதனால தண்ணிலாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு பாருங்க. கனகபுரா அப்படின்ற ரோட்டில் பெங்களூரில் நடந்த இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி ஜனவரி 21 அப்புறம் கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை வந்து வைரலாக ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னப்பா இப்படி சொல்கிறாங்களே, சே நம்ம காவேரி தண்ணி இவ்வளோ வேஸ்ட்டாக போதே, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, அங்கே இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு சிலர் நினச்சி அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் ஐயோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது, இதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம், இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா அந்த வீடியோவை பார்த்துட்டு சே வீடியோ இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு நினச்சி கூட ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அப்படி விழுகிறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. மயில் தோகை விரிச்சாருன்னா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி தண்ணி வந்து வானம் வரைக்கும் போய் விழுகிற மாதிரியான ஒரு சம்பவம் அதில் உருவாகிருக்கு. அது வந்து அந்த ரோட்டில் போகிறவங்களாம் நின்று வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சிலர் இந்த மாதிரியான ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதை ரொம்பவே வைரலாக்கிட்டாங்க. இந்த சம்பவம் உண்மைதானா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் டைம்ஸ் அப்படின்ற அமெரிக்கன் ஆன்லைன் பப்ளிகேஷனில் வந்து இந்த சம்பவத்தை பற்றி அவங்களும் ஒரு நியூஸாக போட்டிருக்காங்க. இது வந்து பெங்களூர் கனகபுரா ரோட்டில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, அப்போ உண்மையிலே இது வந்து காவேரி தண்ணி தான் இவ்வளோ வேஸ்ட்டாக போயிடுச்சா அப்படின்னு நினச்சோன்னா, இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிற போகும்போது, உண்மை என்னன்னா இது வந்து பெங்களூர்லேயோ கனகபுரா ரோட்லேயோ நடக்கலைங்க. இது நடந்த சம்பவம் வந்து தெலுங்கானா மாநிலத்தில் நடந்திருக்கு. தெலுங்கானா மாநிலம் மஹபூப் நகர் அப்படின்ற மாவட்டத்தில் மெடிப்பூர் அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மொத்தத்தில் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த சம்பவம் உண்மை, ஆனால் அதுக்கு கொடுத்த ஹெட்டிங் மட்டும்தான் போய். தெலுங்கானா மாநிலத்தில் மிஷன் பகிரதா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்க. அந்த திட்டத்தின்படி அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் நகரங்கள் எல்லாத்துக்குமே சுத்தமான சுகாதாரமான ஆபத்து இல்லாத பாதுகாப்பான குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு பேர் தான் மிஷன் பகிரதா. இந்த பகிரதா திட்டத்தின்படி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதியிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு பைப் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் நகரங்களுக்கு வந்து விநியோகிக்கப்படுது. அப்படி கிருஷ்ணா நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட நதி நீர் தான் அந்த பைப்லைனில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது மெடிப்பூர் அப்படின்ற கிராமத்தில் வந்து அந்த வாட்டர் பைப்லைனில் இருந்த லீக்கேஜின் காரணமாக இந்த மாதிரி வந்திருக்கு. அது வந்து அங்கே தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ரூரல் வாட்டர் சப்ளை மற்றும் சானிடேஷன் போர்டு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு அவங்க உடனே ஒரு 6 மணி நேரத்தில் அதை சரி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அவங்க மீடியாட்ட சொல்லும்போது, இந்த சம்பவம் நடந்தது தெலுங்கானா மாநிலத்தில் தான், ஆனால் இது கர்நாடகாவில் பெங்களூரில் நடந்துருச்சுன்னு தவறாக சொல்லியிருக்காங்க, அது உண்மை இல்லை அப்படின்னு அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் கூட நியூஸ் மினிட் மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்லையும் வந்திருக்குங்க. இந்த சம்பவம் என்றைக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 21 நடந்திருக்கு. அதன் பிறகு இப்போ வரைக்கும் இந்த வீடியோ வந்து நிறையவே ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு யாராவது அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்கை வந்து நீங்கள் கிளியராக அனுப்பிடுங்க, இதான்ப்பா உண்மைன்னு சொல்லிடுங்க அவங்கக்கிட்ட. மேலும் இது போன்று உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடியோ இமேஜ் மெசேஜ் எதுவாக இருந்தாலும் டவுட் இருந்ததுன்னா நம்மளோட info@theroosternews@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அதில் இருக்க விஷயம் உண்மையாக பொய்யான அலசி அரைஞ்சு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு த ரூஸ்டர் நியூஸ் டீம் ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.